உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட்டில் நாட்டில் மேலும் பல செமி ஹைஸ்பீட் ரயில்களை அறிமுகப்படுத்துவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளன. சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில் கொடியேற்றி பேசிய போது, அடுத்த 75 வாரங்களில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 75 வந்தே பாரத் போன்ற ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருந்த நிலையில், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி 6500 அலுமினியம் கோச்சஸ், 1240 லோகோமோட்டிவ்ஸ், 35,000 வேகன்ஸை அறிமுகப்படுத்துவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. சிறுதொழில் முனைவோருக்கு சிறு கடன்கள் வழங்கும் வகையில் முத்ரா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி 2015 அறிமுகப்படுத்திய நிலையில், அதன் கீழ் தற்போது வரை மட்டும் 32,86,00,000 பேர் கடன்கள் பெற்று பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இவர்களுக்கு வழங்கப்பட்ட கடன்களின் மதிப்பு 17,50,000 கோடி ரூபாயாகும். இதில் 22% பேர் புதிய தொழில் முனைவோர். முத்ராவின் கீழ் கடன் பெற்றவர்களில் பெரும்பாலானோர் வர்த்தகம், சேவை, உற்பத்தி மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களைச் சேர்ந்தவர்கள். இந்த நிதியாண்டு முடிவதற்குள் தனது வாராக்கடன் விகிதத்தை 4.5% குறைத்திட நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான பஞ்சாப் நேஷனல் வங்கி முடிவு செய்துள்ளதாக வங்கியின் நிர்வாக இயக்குநரும் தலைமை செயல் அதிகாரியுமான மல்லிகார்ஜுனராவ் தெரிவித்தார். இந்த ஜனவரி மார்ச் காலாண்டில் 5,000 கோடி ரூபாய் கடன் பாக்கியை திரும்ப மீட்பதற்கான பணியில் பஞ்சாப் நேஷனல் வங்கி இறங்கியுள்ள நிலையில் இவ்வாறு கூறியுள்ள அவர், இந்த நிதியாண்டின் முதல் 9 மாதங்களில் மட்டும் 17,000 கோடி ரூபாய் வாராக்கடனை மீட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலாண்டில் தங்கள் தளத்தில் 663 கோடி டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடந்ததாக பிரபல டிஜிட்டல் பேமெண்ட் தளமான போன்பே தெரிவித்துள்ளது. இது சம்பந்தமாக அது வெளியிட்டிருக்கும் தரவுகளின்படி 11,63,220 கோடி ரூபாய் மதிப்பிற்கு போன்பே தளத்தில் பண பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன. மர்ச்சன்ட் பேமெண்ட்ஸ் ரிஜிஸ்டரின் கீழும் 15,700 டவுன்கள் மற்றும் கிராமங்களைச் சேர்ந்த 2.5 கோடி வர்த்தகர்களும் பதிவு செய்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. கொரோனா பரவலால் பெரும்பாலான நிறுவனங்களில் வொர்க் ஃப்ரம் ஹோம் முறை பின்பற்றப்பட்டு வரும் நிலையில், அதில் பழக்கப்பட்டு பெரும்பாலான பணியாளர்கள் வொர்க் ஃப்ரம் ஹோம் முறையிலேயே பணியாற்ற விருப்பம் தெரிவித்து வருவது சமீபத்தில் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக பிரபல ஜாப் சைட்டான சைக்கி நடத்திய ஆய்வில் இது பற்றிய கேள்விக்கு கருத்து தெரிவித்த மொத்த பேரில் 82% பேர் வொர்க் ஃப்ரம் ஹோம் முறையையே பின்பற்ற விருப்பம் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டின் துவக்கம் முதலே ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட காய்கறிகளின் விலை பொங்கலின் போது எகிரிய நிலையில் பின் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியிருந்தது. இதன் பின் 2 வாரங்கள் கழித்து தற்பொழுது மீண்டும் அதன் விலை அதிகரித்துள்ளது. குறிப்பாக அவரைக்காய், பீன்ஸ் போன்றவற்றின் விலை கிலோவிற்கு 5 முதல் 8 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. புதிய விலை பட்டியலின்படி தக்காளி கிலோ 20 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், அவரைக்காய் 40 ரூபாய், பீன்ஸ் 35 ரூபாய், பீட்ரூட் 50, வெண்டைக்காய் 40, உருளைக்கிழங்கு 25, கேரட் 65, காலிஃபிளவர் 20 என விற்பனையாகிறது. அந்நிய செலாவணி மதிப்பு: 1 US டாலர் 75 ரூபாய் 5 காசுகளுக்கும், 1 British pound 100 ரூபாய் 58 காசுகளாகவும், 1 யூரோ 83 ரூபாய் 66 காசுகளாகவும் உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் டீசல் விலையில் எந்தவொரு மாற்றமும் இன்றி 101 ரூபாய் 40 காசுகளுக்கும், 1 லிட்டர் டீசல் 91 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் எந்தவொரு மாற்றமும் இன்றி 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4,533 ரூபாய்க்கும், 1 சவரன் 36,264 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 65 ரூபாய் 50 காசுகளுக்கும், 1 கிலோ 65,500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.